திருப்பூரில் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின்னர் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் விபத்தில் சிக்கினர். திருப்பூர் ஊத்துக்குளி சாலையில் உள்ள மன்னரை பகுதியில் அமைந்துள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மரியாதை செலுத்தினர். அப்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்றனர். அதிவேகமாக அவர்கள் சென்றபோது இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாகின. இதனையடுத்து போக்குவரத்து காவலர்கள் இளைஞர்களுக்கு அறிவுறுத்திய போது வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்தினர் தகராறில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை அளிக்காததால் 8 வயது சிறுவர் இவங்க ரொம்ப குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ல பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பிசினஸ் ஆரம்பிச்சு மாசத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. இவங்க கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தரங்கம்பாடியை அடுத்த நடுக்கரை மேலப்பாதி பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவரது மகன் ஹரீஷ் கடந்த மாதம் 30ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடிய போது மயக்கம் ஏற்பட்டது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிறுவன் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 31ஆம் தேதி திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். சிறுவனை பாம்பு கடித்து உடல் முழுவதும் விஷம் பரவியுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அதன் பின்னர் அவர் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தொடக்கத்திலேயே முறையான சிகிச்சை அளிக்க என்று கூறி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் பும்ரா சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்கவில்லை. காயத்திலிருந்து அவர் குணமடைந்த நிலையில் இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் சேர்க்கப்பட்டுள்ளதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது.